ஹலோ மக்களே வெல்கம் டு மங்கீஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான காரசாரமான ஒரு புதினா தொகையை ரெசிபி பார்க்க போகிறோம் இது ரைஸ் வெரைட்டிஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மங்கீஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு மூணு சிகப்பு மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு புளி இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சிகப்பு மிளகாய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த புதினா தொகையில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணலாம் வீட்டில் நம்ம வந்து சாம்பார் கறி அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையா சட்டுன்னு இந்த புதினா வந்து தொகையெல்லாம் அரைச்சு நம்ம ஒரு வெரைட்டி ரைஸாக பண்ணலாம் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டி அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் பசங்களுக்கு கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து குட்டீஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது அதுவும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு இந்த புதினா சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் கண்ணுக்கும் உடலுக்கும் ஸோ அதை பாருங்கள் நல்ல இது பொன்னிறமாக இப்போது வதங்கிடுச்சுங்க இப்போ இதோட நான் ஆல்ரெடி வந்து ஒரு கட்டு புதினா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போது அதோடு இது சேர்க்க போகிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு இதை பாருங்கள் கேமராவில் தெரியுது பாருங்கள் இப்போ இதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு ரெண்டு வதக்கு வதக்கினோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா அந்த சூடுலேயே கேஸோட அந்த சூடிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அது வதங்கி போயிடுங்க இப்போ ஆல்மோஸ்ட் பாதி நல்லா வதங்கிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கினிங்கன்னா இந்த சூடுலேயே அது நல்லா வந்து எல்லாம் அந்த புதினா இலையெல்லாம் நல்லா வதங்கி போயிடும் இந்த பாருங்கள் உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறுது அந்த இலையோட கலர்லாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெருகாயம் போட்டு இது ஆறுனக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதாங்க நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சிக்கோங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த பாருங்கள் அறுப்பட்டுடுச்சு மக்களே நம்மளோட அட்டகாசமான காரமான புதினா தொகையில் ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடான ரைஸில் கொஞ்சம் நெய்யோ சுட்ட எண்ணெயோ ஊற்றி இதை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சைடிஷ் பூரி சப்பாத்தி இட்லி தோசை கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மங்கீஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ